கிறிஸ்தி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையில் நமக்கு தருகிற வார்த்தை நியாயாதிபதிகள் அதிகாரம் வசனம் இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒருவேளை கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் மலடியா இருக்கலாம் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் நல்ல குடும்பம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்க வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கலாம் கத்துடைய வார்த்தையை கேட்க போகிற நீங்கள் இந்த வார்த்தையை தினமும் விசுவாசித்து அறிக்கையிட்டு இட்டு பண்ணுங்க பிள்ளை பெறாத மலடியா இருக்கிற நான் கற்பம் தரிக்கணும் என்னுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபத்தோடு இருங்க கத்த நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது மனோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷனுடைய மனைவியோ பிள்ளை பெறாத மலடி பிள்ளை பெறாத மலடி கிட்டதான் கத்துடைய தூதனானவர் வந்து சொல்லுகிறாரு இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் அவளுக்கோ பிள்ளை இல்ல அவள் மலடியா இருக்கிறா ஆனா தூதனானவர் வந்து சொல்லுகிறாரு நீ ஒரு குமாரனை பெறுவ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அந்த பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஸ்திரீ தன் புருஷங்கிட்ட ஓடி தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமான ஒருத்தர் வந்தாரு அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லல நானும் அவரிடத்தில் கேட்கல ஆனா கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாரு அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய புருஷன் கிட்ட அந்த ஸ்திரீ சொல்லுகிறா உடனே மனோவாவும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறாரு ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாரு மனோவாவுக்கு விசுவாசம் இருந்தது நிச்சயமாய் என்னுடைய மனைவி கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாரு தேவன் மனோவாவின் செபத்தை கேட்டு மறுபடியுமாய் தேவனுடைய தூதனானவர் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது கடந்து வருகிறாரு இப்பொழுது ஸ்திரீ சீக்கிரமாய் தன்னுடைய புருஷன்கிட்ட வந்து அந்த மனுஷன் வந்திருக்கிறார் சீக்கிரமாய் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார் அப்பொழுது மனோவா அந்த தூதனானவரை பார்த்து நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேக்கிறா உடனே தூதனானவரும் மனோவாவை நோக்கி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மலடியா இருக்கிற நீங்கள் ஒரு குமாரனை அணைத்து கொள்ள போகிறீர்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கவில்லையே எனக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறதே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு அழுது கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கற்பிணியா இருக்கலாம் உங்கள் வயிற்றில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ஒன்பது மாத குழந்தை உங்க வயிற்றில் இருக்கலாம் நீங்கள் செபிக்க வேண்டிய காரியம் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு பிப்பாராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிங்க இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் பிறக்க போகிற என்னுடைய பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி செபிங்க ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அந்த பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி உங்களோடு ஆண்டவர் பேசுவார் விசேஷித்த ஞானம் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு கைகளில் குழந்தை இருக்கலாம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கலாம் நீங்களும் செபி ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்று தாருங்கப்பா என்னுடைய பிள்ளை நான் சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போது ஆண்டவர் உங்களுக்கும் கற்று கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவரை நேசிப்போம் ஜெபிப்போம் நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில நடத்துவோம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்க குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய மலட்டி தன்மை மாறி ஆண்டவர் உங்களை சகல காரியத்திலும் ஆசிர்வதிக்க இருக்கிறார் காட் பிளஸ் யூ செபிப்போம் எங்களை நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பீராக இந்த கால வேலையில் வேதனையோடு அழுது செபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வீராக வருகிற நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியா சம்பிக்கிறோம் கர்ப்பிணிகளை ஆசிர்வதீங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைகளை ஆசிர்வதீங்க எசப்பா நல்ல டெலிவரியை தருவீராக தாயும் செய்யுமா இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்ற விசேஷித்த ஞானத்தை தருவீராக உங்களுடைய கரத்துல தாழ் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்துவீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமேன் உங்களது ஜப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக திரிபூஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ